வணக்கம் ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியா இது கதைகளின் கருவறை இப்ப இருக்கிற பரபரப்பான காலகட்டத்துல நாம எல்லாரும் ஓடிட்டே இருக்கோம் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கோம் மனக்கவலைகள் வாழ்க்கையை நடத்துறதுக்கான போராட்டங்கள் எப்படி தப்பிக்கிறது எப்படி சமாளிக்கிறது இத ஆழமா யோசிக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரே வழி இறை நம்பிக்கை இறைவனை முழுமையா நம்பி சரணாகதி அடையும் போது இந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்த்து நின்று போராடுற ஒரு தைரியத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார் இதுக்கு பெரிய பூஜைகள் யாகங்கள் எல்லாம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைங்க உண்மையான பக்தியோடு இறைவனோட நாமத்தை எப்பவும் இல்லைன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உச்சரிச்சுட்டே நம்ம கடமைகளை சரியா செஞ்சாலே போதும் வாழ்க்கை அழகா மாறுறத நம்மளால பார்க்க முடியும் அப்படி ஒரு சிறந்த நாமம் ராமநாமம் இந்த நாமத்தின் மகிமைய பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்க வாழ்க்கைய சிறப்பா மாத்தின பல பேர்ல ரொம்பவும் முக்கியமானவர் கோந்தாவளி மகாராஜ் இவரோட இயற்பெயர் கணபதி இந்த மகானோட வாழ்க்கை வரலாற நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இன்னும் சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி உங்கள் எல்லாருக்காகவும் இந்த பதிவு நான் சங்கீதா இப்போ நான் சொல்ல போகிறத கேட்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் கோந்தாவளி மகாராஜோட அம்மாவோட பெயர் கீதாபாய் இவங்களும் சிறந்த ராம பக்தை தினமும் பல பேருக்கு தன் கையால உணவு சமைச்சு அன்னதானம் பண்ற தாய் கோந்தாவளி மகாராஜுக்கு சின்ன வயசுல இருந்தே இறைவன் மேல அதீத நம்பிக்கை எப்ப பார்த்தாலும் தனியா உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருப்பாரு இவரை இப்படியே விட்டா சன்னியாசியா போயிடுவாரோன்னு பயந்து அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அவருக்கு அதிலெல்லாம் விருப்பம் இல்லை இருந்தாலும் அம்மாவோட மறுக்க திருமணம் பண்ணிக்கிறாரு கொஞ்ச நாள் தன் மனைவி பெற்றோர்களோட வாழ்ந்துட்டு வராரு மனசு தனக்கான குருவை தேடி போகணும் அப்பதான் இறைவனை அடைய முடியும்னு தீர்மானிச்சு ஒரு நாள் வீட்டை விட்டு குருவை தேடி போயிடுறாரு பல இடங்கள்ல தேடி அலைஞ்சு கடைசியா ஏலேகான் அப்படின்ற இடத்துல தன் குருவை வந்தடைகிறாரு அவரோட பெயர் துக்காராம் சைத்தன்ய பிரபு அந்த குரு பல சோதனைகளுக்கு அப்புறம் தாரக மந்திரத்தை சொல்லி தீட்சை வழங்கி இந்த தாரக மந்திரத்தை நாடு முழுக்க பரப்பி மக்களுக்கு நல்லது பண்ணு அவங்கள பிறவி என்னும் துன்பங்கள்லிருந்து விடுவின்னு ஆணையிறாரு கோந்தாவளி மகாராஜ் பல ஊர்களுக்கு போய் ராமநாமத்தோட மகிமைய எல்லாருக்கும் சொல்லி ஒரு நாள் தன்னோட கிராமமான கோந்தாவளிக்கு வராரு அப்ப அவரோட தாய் பாக்குறாங்க இவரு தாடி மீசையெல்லாம் வளர்த்து சன்னியாசி மாதிரி இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கு அடையாளம் தெரியல தம் மகன்கிட்டையே வந்து சாமி என்னுடைய மகன் எங்களை விட்டு போய் ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது அவனுக்கு திருமணம் நடந்துடுச்சு அவனோட மனைவியும் தினமும் அழுது வருத்தப்பட்டு இருக்கா எப்ப வருவான்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க கோந்தாவளி மகாராஜ் இன்னும் கொஞ்ச நாள்ல நிச்சயமா உங்க மகன் வந்துடுவாருன்னு சொல்றாரு கொஞ்ச நாள்லயே தான் அம்மா மனைவிய சந்திக்கிறாரு அவங்களோட வாழ்ந்துட்டு வராரு ஒரு நாள் தன் மனைவிய தன்னோட குருவான துக்காராம் சைத்தன்யா அவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு குருவுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னோட சிஷ்யனுக்கு திருமணம் நடந்திருக்குன்னு அவங்க ரெண்டு பேரையும் நல்லா உபசரிக்கிறாரு அப்ப கோந்தாவளி மகாராஜோட மனைவி கிட்ட அம்மா உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன்னு சொல்றாரு உடனே அவங்க எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை எங்களுக்கு அந்த வரத்தை கொடுங்கன்னு கேக்குறாங்க அப்ப கோந்தாவளி மகாராஜும் அவரோட குருவும் ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க குருவும் அப்படியே ஆகட்டும்னு ஆசிர்வதிக்கிறாரு ஒரே குழப்பமா இருந்த கோந்தாவளி மஹாராஜோட மனைவி நீங்க ரெண்டு பேரும் ஏர் சிரிச்சிங்கன்னு தன் கணவர் கிட்டே கேட்குறாங்க அதுக்கு கோந்தாவளேக்கர் அவர் எவ்வளோ பெரிய மகான் அவங்க எல்லாம் என்ன வேணும்னு அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க அப்படி அவங்க கேட்கும்போது நீ முக்தியில் கேட்டிருக்கணும்னு சொன்னாராம் சரி பரவாயில்லை அந்த மகானோட வாக்கு பொய்க்காது கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான் ஆனா அந்த குழந்தைக்கு ஆயுள் ரொம்ப கம்மின்னு சொல்லிடுறாரு கோந்தாவளி மகாராஜ் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லயே இறந்தும் போயிடுது இன்னும் கொஞ்ச நாள்ல அவரோட மனைவியும் இறந்து போயிடுறாங்க அவங்க அம்மாவுக்கு ஒரே வருத்தம் சின்ன வயசுலேயே மனைவி குழந்தை எல்லாரும் இறந்து போயிட்டாங்களே நீ எப்படி தனியா இருப்ப அதனால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க கோந்தாவளி மகாராஜ் அம்மா எனக்கு திருமண வாழ்க்கையில விருப்பம் இல்லை ராமர் சேவை செய்யணும் ராம் மந்திர் கட்டி பல பேருக்கு இந்த ராமநாமத்தோட மகிமைய கொண்டு போய் சேர்க்கணும் என்னை கட்டாயப்படுத்தாத இப்படியே விட்டுடுன்னு எவ்வளவோ சொல்லியிருக்காரு இருந்தாலும் பெத்த மனசாச்சே விடவே இல்லை அம்மாவை மதிக்கிறேன்னா திருமணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்பா கோந்தாவளைக்கர் சரி உனக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த தடவை நான் பாக்குற பொண்ணை தான் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காரு அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே போதும் நீ எந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் எனக்கு சம்மதம்னு சொல்லிட்டாங்களாம் கோந்தாவளி மகராஜ் கண் பார்வையற்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அம்மா நான் உனக்கு எது மாதிரி மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா உனைவை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்னு சொல்லியிருக்காரு விஷயம் தெரிஞ்சவங்க அம்மா அப்புறம் தன் தவறை உணர்ந்து தம் மகனோட மனநிலையை புரிஞ்சு என்னை மன்னிச்சுடுப்பா நீ ரொம்ப பெரிய நிலையில் இருக்க அதை புரிஞ்சுக்காம உன்னை வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டேனேன்னு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கோந்தாவளி மகாராஜ் தன் பார்வையற்ற மனைவிக்கும் ராமஜபம் மகிமையை சொல்லி புரிய வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்காரு ஒரு நாள் கோந்தாவளி மகாராஜ் தன் அம்மா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க அம்மா எனக்கு இந்த லௌகிக வாழ்க்கையெல்லாம் இப்ப வாழ பிடிக்கல என்ன வாரணாசி அயோத்தின்னு தீர்த்த யாத்திரைக்கு கூட்டிட்டு போணும் சொல்லியிருக்காங்க சரின்னு கோந்தாவளி மகாராஜும் தன் அம்மா மனைவி இன்னும் சில பேர் கூட வாரணாசி போயிருக்காங்க அங்க ரெண்டு மாசம் தங்கி இருக்காங்க ஒரு நாள் ஹோலி பண்டிகை வந்திருக்கு அவங்க அம்மா எனக்கு இந்த பண்டிகை நாளில் அன்னதானம் பண்ணணும்னு தோணுது ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வான்னு சொல்றாங்க கோந்தாவளி மகாராஜம் சரிம்மா நீ சமைச்சுவை நான் கூட்டிட்டு வரேன்னு போறாரு போனவர் ஒரு ஆயிரம் பேரை கூட்டிட்டு வந்துடுறாரு அவங்க அம்மாக்கு அதை பார்த்ததும் ஒரே தர்ம சங்கடமாக போயிடுது ஏன்பா நம்ம கிட்ட இருந்த அரிசி பருப்பை வச்சு நான் ஒரு நாலு பேருக்கு பத்திர மாதிரி தான் சமைச்சிருக்கேன் நீ இத்தனை பேரை கூட்டிட்டு வந்துட்டியேன்னு கேக்குறாங்க அப்ப கோந்தாவளி மகாராஜ் நீ கவலைப்படாதேமானு சொல்லி ஒரு துணியை எடுத்து சமைச்சிருக்கிற பாத்திரங்கள் மேல மூடிட்டாரு இந்த துணியை எடுக்காம நீ பரிமாறுன்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு வந்திருந்த ஆயிரம் பேர் மட்டும் இல்லாம கோந்தாவளி மகாராஜ் அவருடைய மனைவி அம்மானு எல்லாருமே வயிறார சாப்பிட்ருக்காங்க அப்புறமா துணியை திறந்து பார்த்தா இன்னும் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் இருந்திருக்கு அந்த சாதத்தை கங்கையில கரைச்சிருக்காங்க இந்த உண்மை இருந்து கோந்தாவளி மகாராஜ் எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் அவருக்கு ஸ்ரீராமருடைய அனுகிரகம் எவ்வளோ இருக்குன்னு நம்மளால நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் ஒரு சில நாள்லேயே கோந்தாவளி மகாராஜ் அவங்க அம்மாவை வாமா நம்ம அயோத்திக்கு போகலாம்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே கோவிலுக்கு போய் அப்புறம் சரையு நதியில் குளிக்க வச்சு அம்மா அப்படியே ஸ்ரீராம ஜெயம் சொல்லுமான்னு அவங்க அம்மாவை தம் மடியில் படுக்க வச்சுக்கிறாரு கோந்தாவளி மகாராஜோட தாய் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய் ராம்னு ராமரோட மந்திரத்தை சொல்லிட்டு அப்படியே இறைவனடி சேர்ந்துட்றாங்க இது மாதிரி கோந்தாவளேக்கர் தன்னை சார்ந்தவங்களுக்கும் மத்த எல்லாருக்கும் ராமநாமத்தோட மகிமையை சொல்லி முக்திக்கு வழிகாட்டியிருக்காரு கோந்தாவளி மகாராஜ் தன்னோட கிராமத்துல ஸ்ரீ ராமரோட ராம் மந்திர் கட்டுறாரு அதே மாதிரியான ஒரு ராம் மந்திர் பெங்களூர்ல சிந்தாமணி அப்படின்ற இடத்துல திரு வெங்கண்ணையா அவர்கள் மூலமா கட்டியிருக்காரு இந்த கோவில் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னா கோந்தாவளி மகாராஜ் தான் ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறமா சிந்தாமணி அப்படின்ற இடத்துல இருக்கிற ராம் மந்திரில் காட்சி கொடுத்துருக்காரு அதை பல பேர் பார்த்துருக்காங்க பெங்களூர் சிந்தாமணியில் இருக்கக்கூடிய ராம் மந்திர் கட்டினவருடைய தலைமுறையினர் இப்போவும் அந்த கோவிலை நிர்வகிச்சுட்டு வராங்க நாங்கள் அவங்கள பார்த்து பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த கோவிலை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக உங்ககிட்ட சொல்கிறேன் மறக்காமல் கேளுங்க இந்த நிகழ்ச்சி பார்த்தினா நிறை குறைகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஏன்னா உங்களுடைய கமெண்ட் ஒவ்வொன்றும் எனக்கு இன்னும் நிறைய விவரங்களை சேகரித்து உங்களுக்கு சொல்கிறதுக்கான உத்வேகத்தை கொடுக்கும் ஸ்டோரிஸ் ஆஃப் இந்தியா இது கதைகளின் கருவறை நான் உங்கள் சங்கீதா நன்றி வணக்கம்